هندية أرسامي بوشكا بارلا فمانا تاي دارما يكري سرقا هندتي كنتر كودية سير بارتا ولا كريم ساسي كما وقدا إذا ما برم مانا تركي ورغي دندي كرسولاي ولنجا ركيندرا ولنجي سندر ركيندرا ستا مندرا نادا مندرا சமூகத்தில போராளிகள் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மண்டல செயலாளர் புரோஹித் மாவட்ட தலைவர் உட்பட உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக வாழ்த்துக்களை சொல்லி புரிந்த நேரத்திற்கு என்னுடைய கருத்தை சொல்லி நான் அமர வைக்கிறேன். அன்பான தோழர்களே, இந்த மாநாட்டினுடைய துவக்கத்திலே தலைமை உரை நிகழ்த்திய வழக்கறிஞர் சசிகுமார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பிறகு நீண்டதொரு உரையை அந்த அமர்விலே அவர்கள் நிகழ்த்தினார். அதிலே பல்வேறு கூறுகளை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதிலே ஒரு கருத்து என்னவென்றால், மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே, நெருக்கடிக்கு மத்தியிலே இந்த அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நிறைய சூழல்கள் இந்திய சமூகத்தை சூழ்ந்திருக்கிறது. அதிலே ஒன்று, இந்திய குடிமக்கள் இலகுவாக உணர்ச்சி வயப்படக்கூடியவர். அவர் முஸ்லிம் என்றோ, கிறித்தவர் என்றோ, இந்துக்கள் என்றோ, இன்ன சில மதம் சார்ந்த மக்கள் என்று சொல்லவில்லை. இந்திய குடிமக்கள் வெகுவாக அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அந்த குடிமக்கள் தங்களினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பைக்கு கூடுதலாக மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை, குடியரசை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். நீண்ட உரை அது. இந்த மாநாட்டிற்கு பொருந்தும் என்று நான் அதை மாத்திரம் சொல்லுகிறேன். இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் எனக்கு முன்னால் பேசி சென்ற முனைவர் பெருமா அவர்கள் தெளிவாக வகுப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக மதத்தை சொல்லுவார்களா இல்லையா என்ற நிலை மாறி இப்பொழுது நேரடியாக மதவாதம் பேசுகிறார். இரண்டு வாரங்களுக்கு முன்னால் டெல்லியிலே நடைபெற்ற ஒரு விளம்பர ஊடக நிகழ்ச்சியிலே நீதித்துறையினுடைய இணையமைச்சர் சத்யபால் சொல்லுகிறார், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார பாஜக கட்சிகளினுடைய கருத்துக்களுக்கும் அவர்களினுடைய மதவாத நடவடிக்கைகளையும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பதே சகிப்புத்தன்மை என்று சொல்லியிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் பிஜேபி பேசுகிற கருத்துக்கள், மதவாத நடவடிக்கையை மௌனம் காப்பது, எதிர்க்காமல் மௌனம் காப்பதுதான் சகிப்புத்தன்மை என்று சட்டத்துறை இணையமைச்சர் சொல்லியிருக்கிறார். அடையாளங்களைத்தான் அவர்கள் இன்று முன்னிறுத்துகிறார்கள். இந்த மாநாடும் அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். மைக்கேல் பட்டியை சுட்டிக்காட்டினார்கள். அரியலூரில் பாதிரியாரினுடைய அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டினார்கள். மத அடையாளம், சமீபத்தில் வெளியான கேரள ஸ்டோரி அடையாளம், இதற்கு முன்னால் வெளியான காஷ்மீர் ஃபைல்ஸ் அடையாளம், இந்த அடையாளங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார். இந்த அடையாளங்களுக்கு ஆளுகின்ற அதிகாரிகளும் உடன்படுகிறார்கள். இரண்டு தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சொல்லியிருக்கிறார், இந்த கேரள ஸ்டோரி திரைப்படத்தை பார்த்தேன், அதிலே மெல்லிய மெல்லிய தீவிரவாத தன்மை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது என்று ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் இது போன்ற இந்த வகுப்புவாதத்தை, மதவாதத்தை அழுத்தம் தரக்கூடிய திரைப்படங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மதவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக சமத்துவம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம்
உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தவறினால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கோம். இந்த மேடையிலே சொல்லுகிறார்கள். நான் பேசுவது உட்பட, உங்களிடத்திலே பேசுவது உட்பட, இந்த சுதந்திரம் வேண்டும் என்றால் கூட அரசமைப்பு சட்டம் இருக்க வேண்டும். அந்த சட்டம் இல்லை என்றால் இதை பேசக்கூட முடியாது. அந்த சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை உயிர்ப்பிக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்துக்கு நாம் உயிர் தர வேண்டும் என்று பேசக்கூட முடியாது. ஏனென்றால் அந்த உரிமையையும் நாம் இழந்து விடுவோம். இதை புரிந்து கொண்டு இந்த மத அடிப்படையிலே செயல்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை, அதிகார வர்க்கத்தை உடைத்து எறிவதற்கு இந்த சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் வழியாக எஸ்டிபி கட்சியினுடைய கருத்தாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிகுந்த கவலையோடு சொன்னார் என்று நான் சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டு கவலை கொண்டார். இந்திய மக்கள் இப்படி போயிடுவாங்களோ, பிஜேபி அதைத்தான் செய்யறான், ஆர்எஸ்எஸ் அதைத்தான் செய்து, சங்கிகள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் நாம் அதை நேர்மறையாக எடுத்துக் கொள்வோம். ஒரு அம்பேத்கர் உருவாக்கி அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை 75 ஆண்டுகளாக கண்டு பயம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச கும்பலுக்கு சொல்கிறோம், இதோ மேடையிலே இந்துவாக, முஸ்லீமாக, கிறிஸ்தவனாக, கடவுளையே ஏற்காத அத்தனை பேரும் அம்பேத்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை எதிர்த்து இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்த சங்கிகளால் தொட முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாம் இந்த தருணத்திலே வெகுஜன மக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அவர்கள்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி மத சமூக இன அடிப்படையிலே பிரிக்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரியார், ஒரு அம்பேத்கருக்கு பதில் சொல்ல முடியாத இந்த சங்கிகள், பாசிசம், பிஜேபி, இது போன்ற ஆயிரம் ஆயிரம் பெரியார், அம்பேத்கர், காகிதமில்லத்துடைய சிந்தனைகளை உருவாக்கிய போராளிகள் இன்று தமிழகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களினுடைய இந்த சனாதன கொள்கையை உடைத்தெறிவதற்கு நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கலங்காணுவோம். அதற்கு பொருத்தமாக இந்த மேடையை இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்று சமய நல்லிணக்க கூட்டமைப்பும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கமும் சேர்ந்து அமைத்திருக்கிறார்கள். உங்கள் முயற்சியை வரவேற்று பாராட்டி, இந்த போராட்டங்கள் எப்பொழுது தொடர்ந்தாலும் தோளோடு தோல் நின்று இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே நம் முதல் கடமை, அதில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி எஸ்டிபி கட்சியினுடைய கருத்தாக முன்வைத்து நான் அமர்கிறேன். நன்றி.